படத்தில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டு இப்போதைக்கு நம்ம நடத்துகிற ஆட்சி இதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம நடத்துகிறது பேர் கவர்மெண்ட்டே கிடையாது, அதில் இருக்கிற தப்பு அதில் இப்போ நடக்கிறது உண்மையை என்னன்னு காமிச்சிருக்காங்க. எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஓட்டை ஏன் விற்கிறாங்க, எதுக்காண்டி இது, நம்ம என்ன நாடு உருப்படாமல் இருக்குன்றத வந்து விஜய் மூலிமா சொன்னதும் பெருசு. தளபதி மேனேஜர் சம்பந்து வேற லெவல். அவர் வயசு ஆச்சானே தெரில. படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். ஈவன் ஹேட்டர்ஸ் கூட பிடிக்கலாம், பிடிக்கும் கன்ஃபார்மாக. எல்லாருமே தளபதி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் 49 ஓனா என்னென்னு தெரியும், பட் இந்த படத்தில் 49 பீன் ஒரு சட்டம் இருக்குது வந்து யாருக்குமே தெரியாது. சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக முயர் முருதா சரி, விஜயண்ணாவும் சரி, நல்ல பிரமாதம் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி வந்து தமிழ்நாட்டின் சிஎம் விஜயண்ணா வரது கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு சர்க்கார் எப்படி அமைக்கணும்ன்ற முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக சொல்லிருக்காரு. வேற லெவலில் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரேட்டிங் 5 out of 5. இண்டஸ்ட்ரி பிளாக் பாஸ்டர் ஆக போகுது, நீங்கள் பார்ப்பீங்க கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாட்டுங்களாம் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் ஃபுல் பேஸ் பிக்அப் பண்ணிடுவாங்க. ஃபுல் பாலிடிக்ஸ் தான் சினிமா, மொத்த பாலிடிக்ஸ் தான். செம்மையாக பண்ணிடுவாங்க. செம மாசு படம் பக்காவாக இருக்குது. மக்கள் காண்டி படம். இந்த மெசேஜ் வந்து விஜய் வாயிலிருந்து சொன்னால் வந்து இது வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுற அந்த ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசித்து போடுங்க. தயவுசெய்து அந்த ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லாயிருக்கு. நல்ல நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும் அது சொல்லியிருக்காரு, சரிங்களா. அப்புறம் இவரோட இவர் பொலிட்டிஷியனில் சொல்ல வர்றதும் சீமான் சொல்ல வர்றதும் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்குது. ஸோ நாம் அதாவது எப்படி சொல்ல, தமிழன்ற ஒரு விஜய் நல்லா பண்ணியிருக்காப்புல. விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. விஜய்க்காக படம் பார்க்கலாம். தென் அவர் சொன்ன கருத்து நல்லா இருக்கு இந்த படத்தில். மாஸ்டா விஜய்க்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ, வேற லெவல். அதோட சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே சர்க்கார் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சர்க்கார் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிடணும்னு நினச்சதே வேற லெவல் ப்ரோ. அடுத்த எலெக்ஷனுக்கு இது கண்டிப்பாக இது பண்ணுற படம். கிளைமேக்ஸ் சூப்பர் ஜி. தளபதி நினச்சா நான் உடனே ஆயிருக்கலாம் கிளைமேக்ஸில். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், பொறுப்பான இருக்கு, பொறுப்பான இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக பண்ணிடுற கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதி அந்த பொறுப்பில் உட்காந்துலாம் அதை வேணாம், அது யார் தகுதியால் அவங்க தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையில வேற லெவல்ச்சு. உண்மையில நம்மளை நம்மளாக காப்பீங்க, அதான் சர்க்கார். அவேர்னஸ் மாதிரி ஒரு ஃபிலிம் இதுக்கு மேலே எடுக்க முடியாது, ஒரு மாஸ் ஹீரோ வச்சு. ஸோ அந்த வகையில் சூப்பராக எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம போய் ஓட்டு போகிறதும் காசு வாங்காமல் ஓட்டு போகிறதும் அது நம்ம கீழே தான் இருக்குது. ஒரு செம்ம ஃபிலிம் ஜி, செம்ம கூஸ் பம்ஸ். ஒரு விஜய் ஃபேனா ப்ரோ, இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பர் படம் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்வல் முன்னாடி சிகரெட் பார்த்து வச்சு ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப பிடிச்சி. தளபதி சொல்லுற ஒரு டைலாக் தான் இனிமேல் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இது நம்ம சர்க்கார், மக்களின் சர்க்கார், இளைஞர்களின் சர்க்கார் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு விரல் புரட்சி அச்சு துல் கால போது ஒரு விரல் புரட்சி. எங்க சர்க்கார் இதுதான், நம்ம சர்க்கார் இது, எங்க சர்க்கார் இனிமே நாங்க தான், இதுதான் நம்ம சர்க்கார். சர்க்கார் தீபாவளி கண்டிப்பா எல்லாருக்கும். இதுதான் நம்ம சர்க்கார். நம்ம சர்க்கார் நம்ம தான் ஜாமிக்கணும். இனிமே அது ஓடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம கரெக்டா போட்டா நல்லா இருக்கும். நம்ம நம்ம தான் ஆளணும், வேற யாரும் இல்லை. சாங் எல்லா சாங்குமே பிடிச்சிருந்து. ஒரு விரல் புரட்சி நல்லா இருந்தது. இதில் சிம்டாங்கரன் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிச்சாங்க. சிம்டாங்கரன் சாங்கு, சிஓ சாங்கு, வேற லெவல் ஸ்டைலு. இது வரைக்கும் பார்க்காத, இது வரைக்கும் பார்க்காத தளபதியை பார்ப்பீங்க. காஸ்டியூம் டிசைனர் சான்ஸு இல்லை ஸ்டைல். அப்பா ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு லுக்கும் மரண மாசு எல்லாமே மாசு. செம ஃபைட் சீன், லவ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மியூசிக்லாம் அல்டிமேட். பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. பாட்டுலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் இன்னும் டெம்பா இல்லை, பட் தளபதி டான்ஸ்னாலே இன்னும் பார்க்கணும்னு இருக்குமே தவிர பாட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். எதுவுமே லேக் கிடையாதுங்க. படம் ஃபுல்லாக ஃபுல் ஃபோர்ஸாக தான் போக தவிர லேக்கிங்கே கிடையாது. மைனஸே சொல்லவே முடியாது. எந்த ஒரு சீன்லேயும் மைனஸ் ஒரு பாயிண்டே அதில் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது உணர்ச்சி வச்சு நாங்கள் சொல்லலை. டைலாக்ஸும் சரி, சாங்கு எல்லாம் பீஜும் சரி, எல்லாமே நாங்கள் உணர்ந்தா சொல்கிறோம். அந்த ஓஎம்ஜி சாங்கு சும்மா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ட்ராக்கை விட்டு டிஃப்ரெண்ட்டாக. மற்றபடி எல்லாமே எல்லா ஃப்ரேமும் செம. ஒரு இடத்துக்கு ஃப்ளாப்பே சொல்ல முடியாது. நீங்கள் 100% எதிர்பார்த்து போனீங்கன்னா 100 into 100 times சூப்பராக இருக்கும் படம்.